இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையினால யாரெல்லாம் பயனடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 6% வந்து பெரிய விவசாயிகள், பெரிய நிலப்பரப்பு உள்ள விவசாயிகள் இவங்க பயனடைஞ்சாங்க. மீதி 86% வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு மண்டி கடைக்கு போகிறதுக்கே நேரம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு விவசாயியோட வாழ்க்கை காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இரவு போய் படுக்கிற வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு தெரியும், இது இந்த காணொலியை பார்க்குறவங்க கூட அதை ஒத்துப்பாங்க. காலையில் எழுந்தால் மாடு கண்டெல்லாம் பார்த்து அதுக்கு தீவனத்தெல்லாம் வச்சு விட்டு திரும்ப வயலுக்கு என்னென்ன பண்ணமோ சரியாக இருக்கணும், ஒரு நிமிஷம் உட்காரத்துக்கு நேரம் இருக்காது. அதுதான் ஒரு விவசாயியுடைய அன்றாட வாழ்க்கை முறை. அவங்க யாருமே அவங்களுடைய வெள்ளாமையை கொண்டு போய் மகசூல் வந்ததை கொண்டு போய் மண்டி கடையில் போய் நாள் கணக்காக காத்திருந்து போடுறதுக்கு சில பேருக்கு நேரம் இருக்கும், சில பேருக்கு நேரம் இருக்காது. ஊருக்குள்ளேயே வருவாங்க சில பேர் தரகர்கள், அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் அரசுடையமை ஆக்கப்பட்டால் அரசு நடத்துகின்ற இந்த ஏபிஎம்சின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டியிலெல்லாம் போய் விற்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான வாகன செலவு, வண்டி சத்தம் இதெல்லாம் கொடுத்து கூலியெல்லாம் கொடுத்து கொண்டு போய் பண்ணுற அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. இதுதான் உண்மை. அப்போது இந்த எம்எஸ்பி எம்எஸ்பின்னு கூக்குரல் இடுறாங்கல்ல ஒரு குரூப்பு, எம்எஸ்பி என்னமோ இந்த சட்டத்தினால போகிறது கிடையாது, அது தெளிவு. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எம்எஸ்பி எம்எஸ்பினால் குறைந்தபட்ச ஆதார விலையினால் பயனடைந்தவர்கள் எல்லாமே பெரிய பெரும்பணக்கார விவசாயிகள், பெரும் விவசாயிகள் மட்டும்தான், பெரும் நிலக்கிழார்கள் மட்டும்தானே தவிர சாதாரண சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த வாய்ப்பானது கிடைக்காமலே போய்விட்டது. அரசாங்கம் இல்லாத, அந்த ஏபிஎம்சி இல்லாத இருக்கக்கூடிய தனியார் இடைத்தரகர்களிடத்துல தான் இவங்க எல்லாரும் போய் மண்டி கடையில் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு தவணையில் கொடுப்பாங்க. அதுவும் கரூர் மாவட்டத்தில் நான் பல காலம் இருந்தவன், கரூர் மாவட்டத்தில் ஜவஹர் பஜார்னு ஒரு தெரு, அந்த தெருவில் பார்த்தா முழுக்க முழுக்க மண்டி கடை தான். அந்தந்த நேரத்தில் என்ன அதிகமாக விளையுமோ அதெல்லாம் அந்த மண்டி கடையில் பார்க்கலாம். மிளகா சீசனில் மிளகா வரும், மஞ்சள் சீசனில் மஞ்சள் வரும், அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விவசாயிகள் கொண்டு வந்து அவங்களுடைய மண்டி கடையில் கொண்டு வந்து போடுவாங்க. மண்டி கடைக்காரங்க அவங்க நிர்ணயம் பண்ணி என்ன விலையை சொல்கிறாங்களோ அதுதான். அப்போல்லாம் எம்எஸ்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதான். ஆனால் நம்ம ஒரு நுகர்வாராக போய் கடையில், மளிகை கடையில் போய், பலசரக்கு கடையில் போய் சாமான் வாங்கும்போது அந்த விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மடங்கு 7 மடங்கு சில பொருட்களில் 10 மடங்கு கூட அதிகமாக விலை வச்சு விற்கிறாங்க. இந்த எல்லா லாபமும் யாருக்கு போய் சேருதுங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத ஒரு மாயான விஷயம். இது எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் 1960களில் தான் இந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டமாக இது கொண்டு வராமல் நிர்வாகத்தினுடைய ஒரு விஷயமாக, ஒரு அங்கமாக இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன? 1960களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு உணவு உற்பத்தியில் வந்து ஒரு நிறைவடைந்த நாடு நம்மளது அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ வந்து நிறைய பற்றாக்குறை உள்ள நாடாகத்தான் நம்முடைய பாரத நாடு இருந்தது, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ குறைந்தபட்ச ஆதார விலைன்னு நெல்லுக்கும் கோதுமைக்கும் தேவை அப்படின்னு விவசாயிகள் போராட்டம் பண்ணதுனால அப்போ கொண்டு வரப்பட்டது தான் இந்த குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது. ஆனால் இது இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த சட்டத்தின் மூலமாக என்ன சொல்கிறாங்க, அரசு உடைமை ஆக்கப்பட்ட இல்லை அரசாங்கத்தினுடைய மண்டி கடையில் ஏபிஎம்சியில் போனால் குறைந்தபட்ச ஆதார விலை என்னவோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த விலை எனக்கு கட்டுப்படி ஆகலை, ஒரு விவசாயி கொண்டு போகிறார், அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு பருப்பையோ இல்லைனா வந்து ஒரு தானியத்தையோ வந்து விளைவித்து கொண்டு போகிறார், உளுந்தோ ஏதோ ஒன்று கொண்டு போகிறாரு, தோரம் பருப்போ உளுந்தோ ஏதோ ஒன்று கொண்டு போகிறாரு, குறைந்தபட்ச ஆதார விலை ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் அந்த குறைந்தபட்ச ஆதார விலை எனக்கு கட்டுப்படி ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணலாம், வெளியில் தனியார் இடத்துல தனியார் கம்பெனிகளில் யார் அதிகமாக விலை தராங்களோ அங்கே நான் விற்றுட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, முன்னாடி எப்படி இருந்தால் ஒரு எல்லை வரையறைன்னு ஒன்று இருந்தது. இந்த விவசாயி இப்போ பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி இருக்காருன்னா பக்கத்துலேயே கேரளா இருக்குது, கேரளாவில் போய் அவர் விற்க முடியுமானா, விற்க முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அவர் ஒன்று பொள்ளாச்சி சந்தையில் விற்கணும், இல்லைனா கோயம்புத்தூர் வந்து விற்கலாம், அதிகபட்சம் போனால் தாராபுரம் போகலாம், அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஒரு வீக்னஸாக ஒரு பலவீனமான ஒரு விஷயத்தை பலமாக்கியிருக்காங்க. எப்படி? எல்லாரும் யார் வேணாலும் பாரத நாடு முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, கச்சிலிருந்து காமரூபம் வரைக்கும் எந்த ஊருக்கு வேணாலும் போய் தன்னுடைய வேளாண் பொருட்களை விற்கலாம், சந்தைப்படுத்தலாம். அவரால் அது முடியும், அவருக்கு அங்கே தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவசியம் போய் விற்றுட்டு வரலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ இதனால் லாபம் தானே? இப்போ ஒரு ஆனமலையில் இருக்க ஒரு விவசாயியோ பொள்ளாச்சியில் இருக்க விவசாயியோ பார்டர் தாண்டி அடுத்த மாநிலத்துக்கு போய் விற்க முடியாது, அதுக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் இருந்தது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது.
அப்போ எந்த விலை வருதோ அந்த விலைக்கு தாராளமாக கொண்டு போய் அரிசி உதாரணத்துக்கு நெல் கேரளாவில் அதிகமாக டிமாண்டு அப்போ அந்த மாதிரி அரிசியை இங்கேருந்து போய் அவர் வித்துட்டு வரலாம் அதே மாதிரி நேந்திரன் பல பேருக்கு தெரியாத விஷயம்னா நேந்திரன்னாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இது வந்து கேரளாவிலேருந்து வருதுன்னு உண்மை என்னென்னா கேரளாவில் விளையிறதில்ல நேந்திரன் குளித்தலை குளித்தலை அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தான் அதிகப்படியாக நேந்திரனை வந்து விளைவிக்கக்கூடிய வாழை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே அறிமுகமானவங்க பல பேர் இருக்காங்க அது மாதிரி இருக்கவங்க அவங்க நான் பார்த்துருக்கேன் வண்டியில் ஏற்றி விடுவாங்க அந்த வாழை சந்தை உண்டு குளித்தலையிலே லாலாப்பேட்டையில் இந்த மாதிரி பகுதிகளில் வாழை சந்தை உண்டு அந்த சந்தையில் வந்து அங்கே என்ன ரேட் எனக்கு அன்றைக்கி அன்றைக்கி என்ன போகுதோ அந்த ரேட்டுக்கு பாவம் கொடுத்துட்டு வருவாங்க அதுவும் ஒரு காற்று வந்து எல்லாம் விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இன்னுமே மோசம் முதல் போட்டதே கிடைக்காது வாழை விவசாயிக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு புயலோ ஒரு வேகமாக ஒரு காற்று அடிச்சுதுன்னா வாழை சாஞ்சிதுன்னா எல்லா கொலையும் ஒரே நேரத்தில் சரிஞ்சிரும் உடனடியாக எல்லாத்தையும் வந்து அறுத்து கொண்டு போய் இல்லைன்னா பழமாயிடும் கணிஞ்சி பழமாயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும் அப்போ சிப்ஸ் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு நேந்திரன் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு நிறைய வண்டி மணப்பாறை வழியாக நிறைய வண்டி போகும் அப்போ இப்போ விவசாயிகள் வந்து ஒரு 20 விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டுறவை அமைக்க முடியும் இந்த சட்டத்தில் அதுக்கான வழிவகை உண்டு ஏற்கனவே ஃபார்மர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஆர்கனைசேஷன்னு சொல்கிறாங்க அதாவது விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுறவாக எஃபிஓஸ்னு ஆரம்பிக்கலாம் இப்போ தற்பொழுது நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 6800 அந்த மாதிரியான கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு விவசாய சங்கங்கள் இப்போ இருக்குது இன்னொரு 15,000-16,000 சங்கங்கள் உருவாக்குறதுக்கு உண்டான அடித்தளமும் இந்த சர்க்கார் வந்து அமைச்சிட்டாங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நபார்டு மாதிரி வங்கிகள் இந்த மாதிரி வந்து கூட்டுறவாக வரக்கூடிய விவசாயிகள் அமைப்புக்கு உடனடியாக வந்து அவங்களுக்கு என்ன உதவித்தொகை வேணுமோ அது செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க குறைந்த வட்டியில் இதெல்லாம் வந்து பயன்படுத்திய விவசாயிகள் யாரும் இந்த போராட்டத்துக்கு வரமாட்டாங்க யாரும் இதை வந்து எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும் இது பிரச்சனை பண்ணுறது யார் எதனால் எதுக்காக பிரச்சனை பண்ணுறாங்க ஏன் இந்த டிராக்டர் ரேலியெல்லாம் இவங்க நடத்துகிறாங்க